ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2023 நடந்த குரூப் 3 சர்வீஸ் தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, டெய்லியுமே 25 25 கொஸ்டின் தமிழ் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். நான் பிச்சமூர்த்தி அவர் பணியாற்றிய இதழ்கள் அப்படிங்கிறதுல அன்னம்பிடு தூது அப்படிங்கிறது தவறு. அவர் பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னா, நவ இந்தியா ஹனுமான், அதுதான். அந்த இதழ்களோட அவர் என்ன ஆசிரியராக இருப்பார் அப்படின்னா, துணை ஆசிரியராக இருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாரதியார் அப்படிங்கிறது இந்தியா விஜயா, இந்த இதழ்களெல்லாம் பணியாற்றியிருக்காரு, கண்டிப்பாக கரெக்டு தான். பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த மாதிரியான இதழ்களெல்லாம் அவர் வந்து பணியாற்றியிருக்காரு. ஓகே, இதுவும் கரெக்டு தான், பெருஞ்சித்திரனார் கரெக்டு தான். மீ ராசேந்திரன் அவர் வந்து நவ இந்தியா ஹனுமான் இதழ்கள் பணியாற்றினாரா அப்படின்னு கேட்டால், கிடையாது, தப்பு. இது அவர் என்ன இதழ்களில் பணியாற்றியிருக்காரு அப்படின்னா, அன்னம் விடுதூது அப்படிங்கிற அந்த ஒரு இதழ், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கவி அப்படிங்கிற அந்த ஒரு இதழ், இந்த ரெண்டு இதழ்களில் இவர் பணியாற்றியிருக்காரு. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதில் தவறானது வந்து 1 4 தான் தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின், இயேசு காவியம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயேசு காவியம் பாடியவர் யாருன்னா, நம்ம கண்ணதாசன், கவியரசு என்று போற்றக்கூடிய கண்ணதாசன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய வேறு நூல்கள்லாம் என்ன அப்படின்னா, மாங்கனி, ஆயிரம் தீவு, அங்கையர் கன்னி, நோட் பண்ணுங்கள், அங்கையர் கன்னி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராச தண்டனை அப்படிங்கிற ஒரு நாடக நூலும் எழுதியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க. ராச தண்டனை அப்படிங்கிறது ஒரு இவருடைய நாடக நூல், இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னா, சேரமான் காதலி அப்படிங்கிற அந்த ஒரு புதினம், நோட் பண்ணுங்கள், சேரமான் காதலிங்கிறது ஒரு புதினம். அந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசனுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கி கொடுத்தது. ஓகே, அடுத்து வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, முத்தையா, ஆப்ஷன் ஏ முத்தையா. ஓகே, அடுத்து வந்து ஃபோர் கொஸ்டின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிராந்தையார் நாடக நூல் தான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. இந்த நூல்களில் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார் நாடகம், இதெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா, பாரதிதாசன் அவர் தான் எழுதியிருக்காரு. இது ஓகே, இந்த சாகித்ய அகாதமி விருது பார்த்திங்கன்னா பிசிராந்தையார் நாடகத்துக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா, 1969 சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா, ரச்சனிய மனோகரம், அதுதான் வந்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை அப்படிம்பாங்க, ஹச்ஏம்பாங்க, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் தான் இதை வந்து எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரச்சன்ய யாத்திரிகம் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியிருக்காரு, ரச்சன்ய மனோகரம் எழுதியிருக்காரு, போற்றி திருவருகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ஹச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை அப்படிங்கிற ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார் தான். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா முதல் மூன்று ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா? இந்த மூன்று நபர்களுமே முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆழ்வார்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற தான், 4000 திவ்ய பிரபந்தம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, முதலாம் திருவந்தாதியை எழுதியிருப்பார். பொய்கை ஆழ்வார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, முதலாம் திருவந்தாதி எழுதியிருப்பார். இதே பார்த்திங்க அப்படின்னா பூதத்தாழ்வார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாம் திருவந்தாதி எழுதியிருப்பார். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா பேயாழ்வார் அப்படிங்கிறவர் மூன்றாம் திருவந்தாதியை எழுதியிருப்பார், 4000 திவ்ய பிரபந்தத்தில். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னா, சித்தர்கள் தான், ஆப்ஷன் சி சித்தர்கள். ஓகே, எயிட் கொஸ்டின், காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா, வரதன். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் வரதன். அதாவது காலமேக புலவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிலேடை பாடுவதில் வல்லவர். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொல் வந்து இரு பொருள் தருமாறு அந்த சிலேடை பாடுவதில் மிக மிக வல்லவர் தான் இந்த காலமேக புலவர்.
அடுத்த 9th கொஸ்டின், சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தருமன் அவர் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் வரிகள். அதை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து 10th கொஸ்டின், அதாவது சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை காண்டங்கள் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 3 காண்டங்கள். என்னென்ன அப்படின்னு பாருங்கள், விலாதத்து காண்டம், ஒரே நிமிஷம் விலாதத்து காண்டம் அப்படிங்கிறது. அதே போலவே பாருங்கள், விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். ஓகேங்களா, இந்த 3 காண்டங்களையுமே கொண்டது. எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 5027 பாடல்களை கொண்டது தான் சீரா புராணம். எழுதியவர் யார் அப்படின்னா உமர் புலவர் அவர்கள் தான் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து வந்து 11th கொஸ்டின், திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். அவர் தான் வந்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருப்பார், பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் ஏ. இவர் எங்கள் ஊரில் பிறந்தார் அப்படின்னா வேதாரண்யம் அப்படிங்கிற அந்த ஒரு திருமறை காட்டில் வந்து இவர் பிறக்கிறாரு, நோட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சேக்கிழார் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து 13th கொஸ்டின், மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக அப்படிங்கிறாங்க. மாகால் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன வரும் அப்படின்னா உரிச்சொல் தொடர் தான் வரும். உரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து தான் வரும். ஓகேங்களா, இது இதோட பொருள் என்ன வரும் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரக்கூடியது தான் இந்த உரிச்சொல். ஓகே, இந்த உரிச்சொற்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. இதை வந்தாலே நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உரிச்சொல் தான் சால, தவ, நனி, கடி, கூர், களி, மா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள்லாம் முன்னாடி வந்தாலே நீங்கள் அது வந்து உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின், குறுந்தொகை நூல் பற்றி ஒரு 2 கூற்று இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை நூல் வந்து 401 பாடல்களை கொண்டது. கரெக்டு தான். ஓகேக்கா, ஓகே, இந்த நூலை தொகுத்தவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பூரிக்கோ அப்படிங்கிறது. அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, ஓகே, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1-2 சரி. ஓகே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த குறுந்தொகை அப்படிங்கிற அந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாடல் அடிகளை கொண்டது அப்படின்னா 4 முதல் 8 அடிகள் தான் வரைக்கும் தான் இருக்கும் இதோட அடி வரையறை அப்படிங்கிறது. இந்த நூலை வந்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அவர் தான் வந்து இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருப்பார். அரங்கனார், நோட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா 9th நியூ புக்கில் இருக்குது இந்த டாபிக். அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், பொருந்தா இணையை காண்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை பாடலுக்கு உண்டானது தான். அந்த பாடலில் 9th வரும் பாருங்கள். நசை அப்படிங்கிற அந்த சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்னா விருப்பம். கரெக்டு தான். பிடி அப்படின்னா ஆண் யானைன்னு வருது, இது தப்புங்க. பிடி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பெண் யானை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகே, யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகை மரம் அப்படின்றது கரெக்டு. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகே, அப்போ பாருங்கள், இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இதில் தவறானது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 2 மட்டும்தான். 10 வயதிற்குள்ளாகவே பாடல் இயற்றும், சாரி, சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வள்ளலார் அவர்கள் தான். இந்த 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவும் பாடலும் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். ஓகே, இது பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா 11வது வயதிலேயே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வச்சிருப்பார். ஓகேங்களா, இதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திறமைக்கு வந்து வயசுங்கிறது ஒரு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, 67வது கொஸ்டின், அதற்கு முன்னாடி ஒரு சிறு தகவல் நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம பிரிவேசியர் கொஸ்டின் எதற்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து வந்து உங்களுக்கு
ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த குரூப் ஃபோருக்கு, ஓகேங்களா? அந்த இந்த குரூப் ஃபோரில் கேட்குறப்ப நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போனீங்கனாவே போதும், நீங்கள் முழு மதிப்பெண்களை அப்படியே எடுத்துட முடியும். ஏன்னா அச்சு அசல் பசகாமல் அப்படியே ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது மூலிமா நீங்கள் ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிள்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது மூலிமா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின், தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல்கள் 4000 பாடல்களை பாடியவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பன்னீர் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் பெண் ஆழ்வார். அவர் யார் அப்படின்னா ஆண்டாள். இந்த 4000 பாடல்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு 4000 பாடல்களை சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறு பஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா 5 வேர்கள், ஓகேங்களா? 5 வேர்களை குறிக்குது. இதோட பொருள் வந்து 5 வேர்கள். இந்த 5 வேர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து 5 சிறுவேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதன் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரியாசான். அவர் தான் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். ஓகே, இந்த காரியாசான் அப்படிங்கிறவர் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஊருக்கு உதவுவது அப்படிங்கிறதா இதோட பொருள். ஆப்ஷன் சி பொறுத்துக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவன் அவள் அவர் அப்படிங்கிறது பதிலீடு பெயர்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை நம்ம குறிக்கிறதுப்ப அவன் அவள் அவர் அந்த மாதிரி நம்ம சொல்கிறது அப்படின்னா அவருக்கு பற்றி அதுக்கு பதிலாக வேற ஒரு பேரை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து 1:4, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 4-5 பேர் நம்ம சேர்ந்து ஒரு சேர்ந்துக்கிறோம், ஒரு தேர்டு பர்சன்ட்டை போய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்டு பர்சனை வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம சேர்த்திக்கல. அப்போ சேர்த்தாதப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன பன்மையாக வரும் அப்படின்னா உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படிங்கிறதா வரும், ஓகேங்களா? ஓகே, இதே வந்து நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு வருது. இந்த நாம் அப்படிங்கிறப்ப இப்போ போய் நான் ஒரு நாம் அப்படிங்கிறப்ப அந்த தேர்ட் பர்சன்ட்டை ஒரு தேர்ட் பர்சன்ட்டை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவரையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க அந்த செயலுக்குள்ளே. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா உளப்பாடு தன்மை பன்மை அப்படின்னு வரும். நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது நாங்கள் அப்படின்னா தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ண மாட்டோம், அதனால் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனை இன்வால்வ் ஆவார், அதனால் உளப்பாட்டு தன்மை பன்மை. ஓகே, அடுத்து வந்து நாங்கள் நாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா தன்மை பன்மை பெயர்கள், ஓகேங்களா? தன்மை பன்மை பெயர்கள். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். அடுத்து பாசிலை அப்படிங்கிற அந்த சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பசுமை கூட்டால் இலை அப்படிங்கிறதா வரும், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து அருந்துணை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு தான் வரும், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து அடுத்த க்வெஸ்சன், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது. பழையவற்றையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, புதுசையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட வரிகள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து வந்து அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதாவது கீழ்காணும் இடங்களில் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து சரியான கூற்று என்ன அப்படிங்கிறது 2 வேற்றுமை வீரியில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தப்பு. இப்போ பாலை பருகினான் அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 வேற்றுமை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ 2 வேற்றுமை வீதி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்புங்கிற அந்த வல்லினம் வந்து மிகுது. அப்போ 2 வேற்றுமையில் வல்லினம் மிகும். ஓகே, அதே போலவே பாருங்கள் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரி. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக குதிரை தாண்டியது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரைங்கிறது ஒரு எழுவாய், அந்த எழுவாயை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த மாதிரியான வல்லினம் வந்து மிகாது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள் வன் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதுதான். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குசுடு துப்புரு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா வன் தொடர் குற்றியலுகரம். இந்த வன் தொடர் குற்றியலுகரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தவறு. வன் தொடர் குற்றியலுகரத்தில் கட்டாய வல்லினம் மிகும்.
ஓகே, அடுத்து பாருங்க, சாலத்தவ அப்படிங்கிற அந்த உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னா, உரிச்சொற்களின் பின் கட்டாய வல்லின மிகும், இது தவறு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரியான கூற்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது இதற்கான சரியான பதில். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸ்டோர் ரூம் அப்படின்னா ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அதே போலவே அப்படின்னா டொர்னோட்டோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு அர்த்தம். டெம்பஸ்ட் அப்படின்னா, சாரி ஒரே நிமிஷம், சாரி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன என்ன பதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோம் அப்படின்னா சுழல் காற்று, டொர்னோட்டோ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷங்க, சாரி, இதற்கான ஆன்சர் பார்த்துக்கோ ஒரே நிமிஷம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புயல் அப்படிங்கிறத குறிக்கும், டொர்னோட்டோ அப்படிங்கிறது சூறாவளி அப்படிங்கிறத குறிக்கும், டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காற்று அப்படிங்கிறத குறிக்கும், வேர்ல்வண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்றை குறிக்கும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இந்த 25 கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம டெய்லியுமே 25 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் அப்டேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.